ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நிராளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிராளின் தியானத்திற்காக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13:13 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே எல்லாராலும் நாம் பகைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் தேவனுடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிற்கும்போது, தேவனோடு கூட உறுதியாய் நிற்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாட்களிலே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன கண்பான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவோம். இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே, உபத்திரவங்கள் மிகுந்த நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆமென். என்ன சோதனைகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நம் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போகாதபடி தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவே இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறான். என கண்பான தேவ ஜனமே, முடிவு பரியந்தம் நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென், வார்த்தையிலே விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போகக்கூடிய சூழ்நிலைமைக்குள்ளாக காணப்படுகிறார்கள். ஆமென். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆமென், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முடிவு பரியந்தம் இயேசுவுக்காக நிலைத்து நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் இயேசுவனுடைய சமூகத்திலே ஆமென் நிலைத்து நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். ஆதியிலே கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை விட்டார்கள். அல்லேலூயா. ஆதியிலே ஜெபித்த ஜெபங்கள், ஆதியிலே அந்நிய பாஷையிலே நிரம்பி ஆவியிலே ஜெபித்தவர்கள் இன்றைக்கு அமேன் சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். அமேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பாயா? கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். உன்னை கொண்டு பல காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கும் போது, அல்லேலூயா, நிந்தைகள் அவமான போராட்டங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி நீ சோர்ந்து போனாயோ, அமேன், நெளிந்து போனாயோ, விசுவாசத்தை விட்டு வழுவி போனாயோ, ஆண்டவருக்குள்ளாக முடிவு பரியந்த நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்றாரு. உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நாம எவ்வளவு நாள் ஆண்டவரோடு கூட நிற்போம்? எனக்கு அன்பான தேவஜனமே, சின்ன பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, ஆமென், நீங்கள் விட்டு ஆண்டவரை விட்டு வெளியே போகக்கூடாது, பின்மாற்றமாய் போய்விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆமென் அல்லேலூயா நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. என்னால நிற்க முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு சத்துவத்தை தருவார். இன்றைக்கே ஒரு பலனை கட்ட தரப்போகிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், உபத்திரவப்பட்டாலும், நிந்தை அடைந்தாலும், ஆமென், உடைக்கப்பட்டாலும், ஐயோ என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதுன்னு சொல்லி நினைத்தாலும், அல்லேலூயா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவரோடு கூட நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா.
வேதத்திலே நாம் பார்க்கும்போது எத்தனையோ நீதிமான்களை ஆமென் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவனுக்குள்ளாக நிலைத்து நின்றார்கள். ஆமென். யோபு கடைசி வரையது உண்மையாய் இருந்தான். மறுபடியும் விழுந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. ஆமென். தேவன் மறுபடியும் உனக்கு பலனை தருவான். கழுகு கொப்பான வயதை அவன் உனக்கு தருவான். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நிலைத்து நிற்க வேண்டும். நிலைத்து ஆண்டவருக்குள்ளாக நிற்க வேண்டும். நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நிற்க வேண்டும். ஆமென். ஆமென். சோத்திரம். உன் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். தேவன் உன்னை எதற்காக அழைத்தாரோ, ஆமென், அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீ உறுதியுடன் நிற்கும் போது, விசுவாசத்தோடு நிற்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பா, என்னால நிற்க முடியல, என்னால நடக்க முடியல, என்னால வாழ முடியலன்னு சொல்லி நினைக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடி நம்மை ஜெபித்து, அல்லேலூயா, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்னால நிற்க முடியலன்னு சொல்றாங்களே, ஆண்டவரே, விசுவாசத்துல தடுமாறி கொண்டிருக்கிற, ஆண்டவரே, தளர்ந்து போய் காணப்படுகிற, ஆண்டவரே, சோத்துல ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, விசுவாசத்துல உறுதியா நிக்க முடியலன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலனை தருவீராக, சத்துவத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, உங்க பலத்தினால் இடை கட்டுவீராக. ஆண்டவரே, இந்த வியாதியின் கிரிகள் ஒன்றும் அணுகாதபடி உமது கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்வீராக, சத்துவத்தை தருவீராக, உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளும். முடிவு வரை இந்த நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமா, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.